Assalamu alaikum and hi everyone, welcome back to my channel. வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்கிறதுன்ற ரெசிபி தான் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சின்ன சைஸ் இஞ்சி இது மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து 5-லிருந்து 6 பல் பூண்டு, ஒரு தக்காளியும் ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டு சின்ன சைஸ் பட்டை, அப்புறம் ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, அப்புறம் ஒரு ஸ்டார் அனீஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சம் மல்லி இலை அண்ட் கொஞ்சம் புதினா ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதோட பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை இப்போது ஒரு பேஸ்ட் அரைச்சி நான் எடுத்துக்க போகிறேன். இந்த வெஜிடபிள் பிரியாணி நான் தேங்காய் பால் யூஸ் பண்ணி செய்ய போகிறேன். ஸோ 2 கப் ரைஸ்க்கு நான் 4 கப் அளவுக்கு தேங்காய் பால் ஊற்றி இதை ஒரு 1/2 ஹவர் வரைக்கும் ஊற வச்சு எடுத்துக்க போகிறேன். ஸோ இந்த வெஜிடபிள்ஸ் தான் இன்றைக்கி நான் ஆட் பண்ண போகிறேன். ஒரு குக்கர் எடுத்துகிட்டு 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. அதோட கொஞ்சம் தேங்காய் நெய் ஊற்றிக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதில் ஸ்பைசஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட 1 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போது நம்ம அரைச்சி எடுத்திருக்க பேஸ்ட்டை வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்தளவுக்கு மசாலா நல்லா குக் ஆனதும் இதில் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அண்ட் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உப்பு. நெக்ஸ்ட் இதில் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்தளவுக்கு நல்லா கொதிச்சு வந்ததும் நான் ஊற வச்சிருக்க அரிசி அப்புறம் அதில் இருக்க தேங்காய் பால் 2 ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் மூடி போட்டு 2 விசில் வச்சு ஆஃப் பண்ணிக்கலாம். Thank you.
ரைஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ நல்லா குக்காயிருக்குன்னு பாருங்கள்.